हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू प्रिया सड़पांगरे नाम इनकी ईसियान ब्रेकफास्ट रेसिपी पाकपो कुमार एप्ली पड़ेद इड्ली यूस पड़ी वांग अदा नम्बर चेनल नहीं फर्स्ट टाइम पाकनी मरकाम सब्सक्राइब पकड़ बेल आइकॉन प्रेस पड़को और कड़ाई वेको कड़ाई सूडनक्रमा सेको एना और रेडल मूणु टेबल स्पून सेतको ना वंगम कोस कैरट इंजी पचम अरे वचर एन्ना सूडेरटो एन्ना सूडेरिच्ची इदिला कड़ुगु सेत्तुकोंगा कड़ुगु वेडिकेटों कड़ुगु वेडिकेच्चतुक्कु अप्पुरमा कडलपर्प्पु सेत्तुकोंगा कडलपर्प्पु ओर रेंडु स्पून अलवु सेत्तुकोंगा नेक्स्ट उडच्च उलुत्तम्पर्प्पु सेत्तुकोंगा उलुत्तम्पर्प्पु रेंडु स्पून अलवुक्कु सेत्तुकोंगा कोंजम कलर चेंज आनदुक्कु अप्पुरमा जीरकम् ओर स्पून सेत्तुकोंगा கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து வதக்குங்க கொஞ்சம் வதங்கிட்டதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்க காய்கறியை ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்கனதுக்கு அப்புறம் துருவன கேரட் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொடமிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு 2 வதக்கு வதக்கிட்டதுக்கு அப்புறமா கோஸ் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா காய்கறியையும் சேர்த்து வதக்குங்க ஒரு 5 டு 10 मिनिट्स வதங்கட்டும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்குங்க இப்போ காய்கறி கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இத இட்லி மாவுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பார்க்கலாம் இட்லி மாவுல சேர்த்து நல்லா mix பண்ணுங்க mix பண்ணிட்டு இப்போ இட்லி மாவுல சேர்த்து mix பண்ணியாச்சு இப்போ பனியாரக்கல் வெச்சுக்கோங்க பனியாரக்கல் சூடேறனதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடேறட்டும் எண்ணெய் சூடேறிச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை குழி பனியாரமா ஊத்திடலாம் ஊத்திட்டு பார்க்கலாம் இப்போ ஊத்தியாச்சு மீடியம் फ्लेம்ல வேக வைங்க மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு சைடு வெந்துட்டு இருக்கோம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சிரலாம் வேக வச்சிட்டு எடுக்கக்குள்ள பார்க்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் கோல்டன் கலர்ல வெந்துருச்சு இப்போ நம்ம இத எடுத்துறலாம் இப்போ நான் இதே மாதிரியே கல் சட்டிலயும் ஊத்தி காமிக்கறேன் உங்களுக்கு இப்போ கல் சட்டி வச்சாச்சு இந்த கல் சட்டி வந்து ஒரு 20 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து என்னோடது இல்லை எங்க அத்தை இது அவங்க 20 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ கல் சட்டி சூடேறனதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடேறட்டும் எண்ணெய் சூடேறிச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பனியார மாவை ஊத்திடலாம் ஒரு ஒரு ஹோலும் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னிட்டு இதுலயும் ஒட்டாம வரும் எப்படி கேஸ்ட் அயன்ல ஒட்டாம வருதோ அதே மாதிரி இதுலயும் ஒட்டாம வரும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் இப்போ இது வேகட்டும் இது மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ இது வெந்துட்டதுக்கு அப்புறமா திருப்பக்குள்ள பார்க்கலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இதோ பாருங்க நல்லா வெந்திருக்கு நல்ல கோல்டன் கலர்ல இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பிட்டு பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் வெந்துட்டு எடுக்கக்குள்ள பார்க்கலாம் நம்மளோட குழி பனியாரம் ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம இத எடுத்துலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க நம்மளோட டேஸ்டியான குழி பனியாரத்தை சர்வ் பண்ணியாச்சு இந்த டேஸ்டியான ரெசிபியை மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வேலுயபிள் ஃபீட்பேக்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் உங்களை இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியில மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டாடா பை